சார் வாரிசு சக்சஸ் ரேட்லாம் நடிகர் சரத்குமார் விஜயகர் பெரியார் சூப்பர் ஸ்டார் இதே சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு பட்டம் தம்பி, அது பட்டயம் கிடையாது, கல்வெட்டு எழுத்து கிடையாது. அந்தந்த காலத்தில் தியாகராஜ பகதூர் இருந்தாங்க, அதற்கு பிறகு ஐயா எம்ஜிஆர் வந்தாங்க, அதற்கு பிறகு ஐயா ரஜினிகாந்த் வந்தாங்க. இந்த தலைமுறையில் தம்பி விஜய் உயர்ந்து நிற்கிறார், அதை ஏற்கனும் யதார்த்தம் தானே, சரிதானே? இன்னைக்கு இருக்கிறல அதிக வியாபாரம் அவருக்கு தான், அவர் வசூல் அவருக்கு தான், அவருக்கு தான் பெண்கள் குழந்தைகள் நிறைய விரும்பி பார்க்கறது. அதுவும் யதார்த்தத்தை ஒத்துக்கணும்ல. ஏன் ஒரு தமிழன் சூப்பர் ஸ்டார்னா உங்களால் தாங்க முடிய மாட்டேது, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் தான் இன்னைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறாரு, அவர் ஆமான்னு சொல்லிட்டு போக வேண்டியது. ரஜினிகாந்தே அதான் சொல்லுவார், அவரே தான் சொல்ற, ஒத்துக்கிறாரு. 2026ல் ஒருவேளை விஜய் வந்தா நீங்களும் சேர்ந்து போட்டியிட வாய்ப்பு இருக்காது, ஏன்னா தொடர்ச்சியா உங்களுடைய ஆதரவு இல்லாட்டி அவர் பிரச்சனை வரும்போது உங்களுடைய குரல் முன்னேக்கிறீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமான் விஜய் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் ஒருவேளை வந்தார், அது நீங்கள் என் தம்பிட்டு தான் கேட்கணும், விஜய்கிட்ட தான் கேட்கணும். அது அன்னைக்கு யோசிக்கணும், கற்பனை இல்லாமல் மாவட்டம் பேசிட்டு இருக்கேன். அப்படி கிடையாது, விஜய் ரசிகர்கள் அவர் கவரணும்னு அப்படி தம்பி சூர்யாவுக்கு பிரச்சனைன்னு பேசியிருக்கேன், தம்பி கார்த்திக் ஒரு நெருக்கடி வரும்போதும் பேசியிருக்கேன், சிலம்பரசனுக்கு வரும்போதும் பேசியிருக்கேன். அதெல்லாம் வந்து அது அப்படி பார்க்க முடியாதுல்ல, அப்படி பார்க்க முடியாது, அப்படி பார்க்க முடியாது. அது அவங்கவுங்க தான் முடிவு பண்ணுவோம். நாங்கள் தனித்து போட்டிடுறதுக்கு எப்போவுமே தயாராக இருக்கும். அவர் பேரம் பேசுவோம், அந்த கூட்டணி பேசுவோம், அந்த சிந்தனை இல்லை. வந்தாலும் அதை அன்னைக்கு பேசணும், அன்னைக்கு பேசணும். ஆனால் அதை பேச தயாராக இருக்கிறீங்க இல்லை? கட்சி முதல்ல தம்பி கட்சி ஆரம்பிக்கணும், கொள்கையை முன்வைக்கணும். எனக்கு தெரியும், நான் ஒரு தலைவனை ஏற்றிருந்தேன், என்னுடைய தேசம் தமிழ் தேசம், என்னுடைய மொழி, என்னுடைய கலை, இலக்கியம், என் பண்பாடு வாழணும்னு நினைக்கிறேன். தொன்று தொட்ட என் வேளாண்மையை நான் மீட்கணும்னு நினைக்கிறேன். காடு மலை எல்லாத்தையும் நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். ஆறு அறிவியல் அந்த மாதிரி ஒரு கோட்பாடை வச்சு வரும்போது ஒத்த கருத்து இருக்குது அப்படின்னா நம்ம இணைஞ்சு பயணிக்கலாம். இல்லை என்ன, அது நான் அவரை உட்கார வச்சுட்டு என் தலைவன் பிரபாகர்னு அவர் பயந்துட்டாருன்னு சொல்லுங்க. நீங்கள் நிறைய பேர் எங்கள் வர்றதுக்கு பயப்படுற கூட்டத்துக்கு வர்றது அங்கே பிரபாகரம் படத்தை வச்சு விட்டுருவான் பாவன். சமீபத்தில் நீங்கள் விஜய் சந்தித்ததாக ஒரு தகவல் இருக்கு, ஆனால் அது உறுதிப்படுத்தல. அப்படி சந்திக்கல, அவர் வீட்டு வாசல் நடந்து போகிறேன், நடைபயிற்சி செய்தால் நானும் எங்கள் அப்பா வீட்டு வாசலில் பக்கத்து வீட்டு தானே எங்கள் அப்பா பாரதிராஜன் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே ரெண்டு பேரும் நடப்போம். நான் எங்கள் அப்பா வந்து அங்கே நிற்கும்போது வாயில் காவலர் நிற்பார், இருக்கு தம்பி இருக்காரான்னு கேட்பேன். நான் சார் அவர் இப்போ ஷூட்டிங் சார் அப்படிம்பாரு, இல்லைன்னா உள்ளதா சார் தூங்குறாரு சார், இதுதான் அங்கே நிற்கிறத ஒருவேளை சந்திச்சிட்டாருன்னு சார் தான் இருப்பாங்க.